கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கூடுதல் சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அரசு தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டுள்ளதால் மறுவிசாரணை பிப்ரவரி 25 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 கொடநாடு எஸ்டேட்டிற்குள் புகுந்த கும்பல் காவலாளியை கொலை செய்துவிட்டு அங்கிருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்று தப்பி சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கேரளாவைச் சேர்ந்த சயான் உட்பட 10 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கூடுதல் சாட்சிகளிடம் விசாரணை நடத்த கால அவகாசம் வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து வழக்கின் மறுவிசாரணையை பிப்ரவரி 25 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இதனிடையே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வழக்கார் மனோஜ் நிபந்தனை ஜாமீனில் தளர்வுகள் கோரி தாக்கல் செய்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.